ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜி. வெல்கம் டு மை சேனல். பிறந்த வீடு விசஸ் புகுந்த வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம விநாயகரை, நம்ம வீட்டில் பூஜை பண்ணோம்ல, அந்த விநாயகரை எடுத்துகிட்டு போய் கோதாவரியில் கரைச்சிட்டு நம்ம ஊரை சுற்றி பார்க்கலாம். வாங்க பாருங்க. நம்ம கோதாவரி மேலே பாலம் இது. அந்த பாலத்தில் வந்து மேலே வெஹிக்கிள்ஸ், பஸ்ஸு, டூ வீலர்ஸு, கார், இதுகள்லாம் போகும். கீழே உள்ளே வந்து ட்ரெயின் போகும். பாருங்க, ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. இப்போ வாங்க நம்ம விநாயகரை கரைக்கிறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து நம்ம கோதாவரியில் நம்ம விநாயகரை கலக்கிற வீடியோ தான். பாருங்க, நம்ம கோதாவரி பின்னால் நம்ம விநாயகரை கோதாவரியில் தான் கலக்க போகிறோம். மாதிரி நடுவில் போய் சென்ட்ரில் விநாயகர் பொம்மையை மட்டும் எடுத்துகிட்டு போய் கலந்துட்டு வருவாங்க. இப்போ தண்ணி ஃப்ளோட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால அலோவ் பண்ணுறதில்லை, இல்லைன்னா எல்லாத்தையுமே இப்போதான் கலப்போம். நாங்கள் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணலை, தடை போட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் உள்ளே போய் கலக்கிறதில்லை. இந்த மாதிரி படகுல கொண்டு போய் கலந்துட்டு வந்துடுறோம். பாருங்க, நம்ம விநாயகரை கரைக்கிறதுக்கு என் கணவர் வந்து எடுத்துட்டு படகுல எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி படகுல எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் உள்ளே போய் கரைச்சிட்டு வர்றதுக்கு அவங்க படகுக்காரவங்க வந்து கொஞ்சம் மணி வாங்கிக்கிறாங்க. இது வந்து அவங்கவுங்க இஷ்டப்பட்டவங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் கரைக்கிறாங்க, இல்லைன்னா இங்கே கரையில் நின்றபடி தூக்கி வீசி எறிஞ்சிடுறாங்க. அது சாமி சிலையை வந்து அந்த மாதிரி தூக்கி வீசி எறிய மனசு கேட்கல. அதனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் உள்ளே போனால் அது ரொம்ப ஆழமாக இருக்கும். அந்த இடம் தண்ணி அதிகமாக வர்றதுனால அதனால் உள்ளே இறங்க விட மாட்டேங்கிறாங்க. அதனால் கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு போய் அதில் தண்ணியில் நம்ம உள்ளே கரைச்சிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் தூரம்தான், அதுக்கே அவங்க 100 ரூபா வாங்கி கரைக்கிறாங்க. இதுக்கு போலீஸும் அலோவ் பண்ணனால தான் அவங்க அந்த மாதிரி மணி வாங்கிட்டு, ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி போய் கரைக்கிறாங்க. பெரும்பாலும் எல்லோரும் கரையில் நின்று தூக்கி எறிஞ்சிடுறாங்க. மற்றபடி பூ பழம் இதுகள்லாம் நம்ம பந்தலில் கட்டினது எல்லாமே கவர்மெண்டில் வந்து வெளியில் ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி வச்சு அதில் வாங்கி போட்டுக்கிறாங்க. மற்றபடி கோதாவரியில் போட விடுறதில்ல. இல்லைன்னா நாங்கள் எப்போன்னா கோதாவரியில் அந்த பூ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் உள்ளே தள்ளி நடந்து போய் நாங்கள் இடுப்புக்கு மேலே தண்ணி வர்ற இடத்து வரைக்கும் நடந்து போய் அங்கே போய் கரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ தண்ணி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ளோட்டிங் அதிகமாக இருக்குது. அதனால் கவர்மெண்ட் எந்த இடத்துலையுமே தண்ணிக்குள்ளே இறங்க விடலை. இல்லைன்னா பசங்க இந்த மாதிரி சிலையை கரைக்கிறதுக்கு போகிறோம்னு போயிட்டு அந்த தண்ணியில் இறங்கிட்டு நிறைய விபத்துக்கள்லாம் நடந்திருக்கு. அதனால் கவர்மெண்ட் வந்து தண்ணி ரொம்ப ஸ்பீடாக போகிறதுனால அதை வந்து அலோவ் பண்ணலை. பாருங்கள், எவ்வளோ தண்ணி வந்து பாலத்துக்கு கொஞ்சம் கிட்ட வரைக்கும் தண்ணி அதிகமாக இருக்குது. எப்போவுமே ஆகஸ்டில் தான் தண்ணி ரொம்ப வரும். இந்த தடவை செப்டம்பர் வரைக்கும் கூட தண்ணி அதிகமாக வருது. இன்னும் அதிகமாக இருந்ததெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம போய் கரைச்சோம்ல, அந்த இடத்து வரைக்கும் படியே இருக்கும். அதுக்கு உள்ளே தள்ளி தான் மண் இருக்கும். படிக்கு மேலே வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. பாருங்கள், அதெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு ஆளுங்க வரிசையாக நின்றுருக்காங்க. அந்த செவரு வழியாக கீழே இறங்கிடுவாங்கன்னு ஃபுல்லாக கம்பு கட்டி விட்டுருந்தாங்க. அதனால் எங்கேனையுமே கீழே இறங்க முடியல. போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து ஃபுல்லாக இருந்தது. அதனால் எங்கேயுமே கீழே இறங்கி பார்க்கவே முடியல. எப்போவுமே நாங்கள் இந்த சிலைகள் கரைக்கும்போது அங்கே போய் நின்று பார்ப்போம். இந்த தடவை கரோனானாலையும் ஆளுக ரொம்ப அதிகமாக இல்லை. ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால எதுலேயுமே உள்ளே இறங்கி போக முடியல. இந்த மாதிரி பெரிய கிரேன்களில் பெரிய பெரிய சிலைகளை வச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த இதில் வச்சு அந்த போட்டோடு சேர்த்து அது இந்த சிலைகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் உள்ள சென்டரில் போய் கொஞ்சம் ஆழமாக இருக்கிற இடத்துல கரைச்சிருவாங்க. பெரிய பெரிய சிலைகள்லாம் வரும். இந்த தடவை வந்து பெரிய பெரிய சிலைகள்லாம் வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து
கொடுக்கல, பர்மிஷன் இல்லாததுனால பர்மிஷன் கொடுக்கல. பர்மிஷன் இல்லாததுனால பெரிய பெரிய சிலைகள் வைக்கல அந்த தடவை. இல்லைன்னா ரொம்ப பெரிய பெரிய சிலைகள்லாம் இருக்கும், ரொம்ப அழகாக அழகாக இருக்கும். போன வருஷமும் வைக்கல அதிகமாக, இந்த வருஷமுமே வைக்கல. இல்லைன்னா நாங்கள் இந்த சிலைகள்லாம் நிறைய இடத்துல சுற்றி பார்க்க போவோம். இந்த தடவை சின்ன சின்ன சிலைகளாக தான் எல்லாருமே வச்சுருந்தாங்க. இது மூணாவது நாள் கரைச்சாங்க. மூணாவது நாள் கூட ரொம்ப அதிகமாக கரைக்க மாட்டாங்க. ஒம்போதாவது நாள் தான் நிறைய சிலைகள் வரும். மெயின் ரோடு போனோம்னா வரிசையாக விதவிதமான நம்ம பிள்ளையாரப்பை நிறைய பார்க்கலாம். இந்த மாதிரி மூணாவது நாள் வந்து இந்த வருஷம்தான் ஒரே நாளில் எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்தா கூட்டம் அதிகமாக சேரும்னு கவர்மெண்ட்டு மூணாவது நாள், அஞ்சாவது நாள், ஏழாவது நாள், ஒம்போதாவது நாள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் சிலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைச்சிட்றாங்க. இல்லைன்னா ஒம்போதாவது நாள் தான் அதிக கூட்டம் இருக்கும். பெரிய பெரிய சிலைகளுக்கெல்லாம் லாஸ்ட் நாள் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. அதுங்க இந்த மாதிரி க்ரேனில் எடுத்துகிட்டு போய் அந்த போட் பக்கத்தில் இருக்கிறதுல வச்சு அதை அப்படியே அந்த போட்டோட சேர்த்து எடுத்துகிட்டு போய் தண்ணியில் கொஞ்சம் நடுவில், இது பெரிய சிலைகள்னால ஆழம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடத்துல அதை கரைச்சிருவாங்க. ஃபுல்லாக செக்யூரிட்டியோடு தான் அது மேலே இருக்கவங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அதில் வச்சுட்டு நடுவில் எடுத்துகிட்டு போய் கரைச்சிட்றாங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகுதுன்னு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது தண்ணி. இது மாதிரி போட்டுகளில் பக்கத்தில் இருக்க ஊர்களுக்கெல்லாம் டூரிஸ்ட்லாம் போகும். அதெல்லாம் இப்போதைக்கு இல்லை, இந்த கரோனானால் எதுக்குமே பர்மிஷன் இல்லை. பாருங்க என் பொண்ணும் அவங்க பெரியப்பாவும் அங்குள்ள கடலை பருப்பு வாங்கி சாப்பிட்றதுக்காக போயிட்டாங்க. அந்த கடலை பருப்பு நல்லாயிருக்கும். அவங்க மணலில் போட்டு வறுத்து நல்லா சுட சுட கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். என் பொண்ணுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவள் முதல்லருந்தே கடலை பருப்பு வாங்கி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தால் நான் அதை வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காங்கிட்டு போயிட்டேன். அவங்க பெரியப்பா கூப்பிட்டு போய் கடலை பருப்பு வாங்கி சாப்பிட்டுருக்கேன். நல்லாயிருக்கும். அவங்க உப்பு போட்டு அதை தண்ணியில் ஊற வச்சு காய வச்சு மணலில் போட்டு வறுத்து சூடாக கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு தண்ணியில் ஊற வச்சு வறுக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும். அவங்க வண்டி அங்கே நினைச்சினாலே வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பொண்ணு பாருங்கள் எவ்வளோ அழகாக அதை சாப்பிட்றேன், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது வந்து எங்கள் ஊருக்கு சென்ட்ரலில் இந்த மாதிரி ஐலவ் ராஜமஹேந்திரின்னு சொல்லி ஒரு இது லெட்டரிங்கில் வந்து ஒரு போர்டு இருக்கும். அது எல்லாருமே அங்கே நின்று ஃபோட்டோஸ் நிறைய எடுப்பாங்க. இது வந்து எங்கள் ஊருக்கு சென்ட்ரலில் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய சிவலிங்கம் இருக்கும். இதில் கலசம் மாதிரி இருந்து அதில் வாட்ரு நல்லா ஃபோர்ஸாக உழுகும். ஆனால் வாட்ரு வந்து ஆன் பண்ணலை அவங்க. ஒரு சின்ன நேரம் வாட்ரு மேலேருந்து உழுகும். சிவலிங்கத்து மேலேருந்து நல்ல தண்ணி கீழே உழுகும். ஒரு சில பேர் கீழே நின்று குளிப்பாங்க. இன்றைக்கி வாட்ரு அவங்க இன்னும் ஆன் பண்ணல. இங்கேயும் கலசத்து மேலேருந்து தண்ணி உழுகும் கீழே. இந்த பாலத்துக்கு பக்கத்தில் இந்த சிவலிங்கமும் அந்த இது இருக்கும், அந்த கலசம் வச்ச தூண் இருக்கும். இந்த பாலம்தான் அன்னைக்கு வீடியோவில் போட்டிருந்தேன்ல, நம்ம ட்ரெயின் வந்தது இந்த பாலத்தில் தான் வந்துச்சு. நான் இதுக்கு முந்தி போட்ட வீடியோவில் அதில் ஷூட் பண்ணி போட்டிருந்தேன். பாருங்கள் பெரியப்பாவும் பொண்ணும் என்னமோ பேசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து நல்லா கடலை பருப்பு சாப்பிட்டு இந்த ஊரை எப்படி விலைக்கு வாங்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கிறது போல் இருக்குது. ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க. பாருங்கள் நாங்கள் உட்காந்துருக்கும் போலே ஃப்ரிட்ஜில் ட்ரெயின் வந்துச்சு, கூட்ஸ் வந்துச்சு. ட்ரெயின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும், இது கூட்ஸ்னால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துச்சு. நல்லாயிருக்கும் அந்த இடத்துல உட்காந்து அப்படி பார்க்குறதுக்கு. அந்த இடமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப சென்டரான இடம். அந்த இடத்த வந்து கோட்டகுமம்னு சொல்லுவாங்க. கோட்டகுமம்னா பழைய காலத்து ராஜா காலத்தில்
அந்த இடத்துல தான் கோட்டையோட தலைவாசல் இருந்துச்சான், அதனால் கோட்டை கும்பம்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த இடத்துலேருந்து கிளம்பி கோதாவரி கரையோரத்துக்கு போகலான்னு கிளம்பி போனோம். ஆனால் எந்த கரையிலையுமே தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ணவே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது அலோவ் பண்ணுவாங்க, இறங்கி ஷூட் பண்ணலான்னு பார்த்தேன், அலோவ் பண்ணலை. பாருங்கள், இந்த மாதிரி கரையோரம் எல்லாமே, இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே ஒரு ஒரு இடத்துலையும் கரை இருக்கும், உள்ளே இறங்கி போகலாம். எங்கேயுமே போலீஸ் இறங்க விடலை, அதனால் எங்கேயுமே கீழே இறங்கி தண்ணிக்கிட்ட போய் ஷூட் பண்ணவே முடியல. தண்ணி கம்மியானால் தான் போலீஸ் உள்ளே இறங்க விடுவாங்க, அதனால் நாங்கள் எங்கேயுமே இறங்க முடியல. ஒரு ஒரு இடமா கேட்டுகிட்டே போனோம், அதனால் அவங்க அலோவ் பண்ணலை உள்ளே. இதுதான் கோதாவரி கரை ஓரம், ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஈவினிங்கு மார்னிங்லாம் ரொம்ப வாக்கிங் போவாங்க இந்த இடத்துல, ரொம்ப குளு குளுன்னு காற்று நல்லாயிருக்கும். பாருங்கள், இது கரையோரம் இருக்கிற ஐயப்ப சுவாமி கோவில், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவில். நம்ம கேரளாவில் இருக்க சபரிமலை மாடலில் ரொம்ப அழகான கோவில் இது. இது மேலே ஏறி ஷூட் பண்ணோம்னா இன்னும் அழகாக இருக்கும். அதுக்குள்ளேயுமே அங்கே அலோவ் பண்ணலை அவங்க, பேக் சைடு தண்ணி இருக்கனால அந்த பக்கம் கேட் போட்டாங்க, அலோவ் பண்ணலை. இது வந்து ஐயப்ப சுவாமி கோவிலை தாண்டி இருக்கிற கிருஷ்ணரோட கோயில் இஸ்கான், வந்து எங்கள் ஊர் இஸ்கான். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயும் மேலேருந்து ஷூட் பண்ணும்போது கோதாவரியெல்லாம் அழகாக தெரியும். மேலே ஏறினா தசாவதாரம் இருக்கும் சுற்றி, அதெல்லாம் சுற்றிட்டே போய் கோயிலுக்குள்ளே போகணும். இதுவும் கரையோரம் இருக்கிற கோவில்கள் தான், இது எல்லாமே வரிசையாக கரையோரம் எல்லாமே கோவில்கள் தான் இருக்கும். அந்த பெரிய கோபுரம் தெரிகிற கோவில் வந்து சரஸ்வதி கோவில், அது ரொம்ப அழகாக இருக்கும். கீழேருந்து உள்ள வழியே படி இருக்கும், மேலே வரைக்கும் மேலே சரஸ்வதி அம்மா வந்து இருப்பாங்க. இது எல்லாமே உள்ளே போய் ஷூட் பண்ண முடியல, இன்னொரு தடவை அலோவ் பண்ணும்போது பண்ணுறேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கும்போது அந்த இடத்துல ரெண்டு முயல் வந்து ஒருத்தவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அது வந்து ஒன்று பேர் கீதா, ஒன்று பேர் கோவிந்தா, கீதா கோவிந்தன்னு பேர் வச்சு அழகாக இருந்துச்சு முயல். அதுலேருந்து அங்கிட்டு தள்ளி வந்தால் நான் அந்த பாலம், அப்போ ட்ரெயின் போனதுல ஸ்டார்டிங்கில் அந்த பாலம் வந்து ஸ்டார்டிங் வந்து இங்கே தான் ரோட்லேருந்து மேலே பஸ் இதுகள்லாம் ஏறுற ஸ்டார்டிங் இடம் இதுதான். இதுலேருந்து மேலேக்கு ஏறுற இடம் பாருங்க, இது ஒரு காட்டு, இது கௌதமி காட்டுன்னு சொல்லுவாங்க. இது கௌதம் மகர்ஷியோட சிலை, அங்கேயுமே அலோவ் பண்ணலை, உள்ள கேட்டு எல்லாம் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க, அலோவ் பண்ணலை. பாருங்கள், இந்த மாதிரி உள்ள நல்ல பெரிய இடமா படிக்கட்டுகள் இருக்கும், இந்த சைடு பூரா ஃபுல்லாக காட்டு தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே அலோவ் பண்ணியிருந்தா ரொம்ப அழகாக இருந்திருக்கும், அவங்க யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணலை. இங்கே சூரியோதயம் சூர்யாஸ்தமயம்லாம் இந்த இடத்துல உட்காந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் கரையோரத்தில் ஈவினிங்காக போய் சண்டேலெல்லாம் உட்காந்துட்டு சூர்யாஸ்தமய டயத்துக்கு போனோம்னா ரொம்ப அழகாக தெரியும். இது அம்மா பகவான் கோவில், அந்த கௌதமி காட்லேருந்து லெஃப்ட் சைடில் வந்து இன்னொரு சைட்லேயும் கோவிலாக தான் இருக்கும். அம்மா பகவான் கோயில், தத்தாத்திரேயா கோயில், எல்லா கோயில்களும் வரிசையாக இருக்கும். அந்த இடமே ரொம்ப அழகாக இருக்கும், ரெண்டு பக்கமும் கோவில்கள், அந்த குளுமையான காற்று, அந்த தண்ணி ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கோதாவரி கரைக்கு போகணும்னாலே அவ்வளோ ஆசையாக இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸாக பசங்களை கூப்பிட்டு வந்து உட்காந்துட்டு விளாண்டுட்டு போவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த பக்கம் இஸ்கான் இருக்கும், அதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து அம்மா பகவான் கோயில், தத்தாத்திரேயா கோயில் எல்லாமே இருக்கும். கரைகள் எல்லாமே கோவில் தான். நம்ம விநாயகரை கரைச்சிட்டு கோதாவரி கரையெல்லாம் சுற்றியாச்சு. அடுத்து வந்து நான் இதுக்கடுத்து கைலாசகிரின்னு இருக்குது, சிவன் குடி இருக்கிற கைலாய பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கடுத்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, அதையும் ஷூட் பண்ணியிருக்கேன். கைலாய பூமின்னா என்னது, சிவன் குடியிருப்பார்னு சொல்லுவாங்க, அது என்னவாக இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ரொம்ப ஒரு அழகான இடம், சிவன் இருப்பார். ஆனால் அது என்ன இடமாக இருக்கும், சிவன் குடி இருக்கிற இடம் என்ன இடம், அதை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதை உங்களுக்கு
என்னோட ஷேர் பண்ணிக்கிறேன். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.